வணக்கம் நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது ரச்சின இன்றைய காணொளியில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆங்கில புத்தாண்டு அன்று அன்றைய தினத்தில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்களை இந்த காணொலியின் மூலம் உங்களோட நாங்க பகிர்ந்து கொள்ள போறோம் காணொலி இறுதி வரை இணைந்திருங்க ராஜ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் பொதுவாகவே நியூ புத்தாண்டு பூஜை தனியா இல்லை ஆனா இன்றைய தினத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் என்பது அன்றைய ஒரு வருடம் முழுவதும் நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் என்ற நம்பிக்கையுடன் தொடங்கக்கூடிய இந்த நாளில் செய்ய வேண்டிய ஒரு சில விஷயங்களையே இந்த காணொளி மூலம் உங்களோட நாங்க பகிர்ந்து கொள்ள போறோம் ஒன்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இது வருடத்துடைய முதல் நாள் என்பதனால் இன்று நம்ம செய்யக்கூடிய வழிபாடு முறைகள் மற்றும் மங்கள காரியங்கள் நமக்கு வருடம் முழுவதும் லாபம் கொடுக்கும் என்ற ஒரு எண்ணத்துடனே இன்று ஒரு சில விஷயங்களை நம்ம செய்வதுண்டு இரண்டாயிரத்தி இருபது நம்முடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு ஆண்டு தாங்க பல இழப்புகள் பல சவால்கள் பல பிரச்சினைகளை நம்ம மட்டும் இல்லங்க உலகத்தில் உள்ள எல்லா மூளையிலும் இது உண்டு குண்டூசி வியாபாரி முதல் பறக்கும் விமானம் வரை பாதிக்காத தொழில்துறையே கிடையாது தொழிலாளிகளும் கிடையாது இருந்தாலும் இதன் பாதிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலும் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் எப்படியோ நம்ம கடந்து கொண்டுதான் சென்று கொண்டிருக்கிறோம் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒரு வெற்றி நிறைந்த ஆண்டாக அமைய என்ன செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம் ஒரு சில குறிப்புகளையும் இந்த காணொலியில் நாங்கள் பகிர்ந்துள்ளோம் காணொளி இறுதி வரை இணைந்திருங்க ஒன்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை இன்றைய தினம் ஆங்கில புத்தாண்டு புத்தாண்டு அன்று அவசியமா நம்ம வீடுகளில் விளக்கேற்றி வழிபாடு செய்தாக வேண்டும் முதல்ல இன்றைய தினத்தில் நம்ம பூஜை செய்யக்கூடிய இடமோ நம்ம வீட்டையோ ஆகணும் எனவே இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை என்பதனால் ஒரு நாள் முன்னதாக வியாழக்கிழமை காலையிலே நம்ம விளக்குகளையும் பூஜை செய்யக்கூடிய பொருட்களையும் கழுவி சுத்தம் செய்திடலாம் குறிப்பா பூஜை செய்யக்கூடிய இடத்துல ஒட்டட படிஞ்சிருக்காமலும் தூசி படிஞ்சிருக்காமலும் பார்க்க பார்த்து கொள்ளுங்க ஒரு வீட்டுடைய பூஜை செய்யக்கூடிய இடம் எப்படி இருக்குதுன்னு பார்த்து அந்த வீட்டின் நிலை குடும்ப உறுப்பினர்களின் நிலையை நம்ம தெரிஞ்சுக்கலாம் நீங்க பூஜை செய்யக்கூடிய இடம் ஒரு அறையாக பூஜை ரூமாக இருந்தாலும் சரி அல்லது பூஜை செய்யக்கூடிய ஷெல்ஃபாக இருந்தாலும் சரிங்க முதல்ல அத சுத்தமா இருப்பது போல பார்த்து கொள்ளுங்க மிகவும் எளிய முறையில் நம்ம பூஜை செய்யக்கூடிய இடம் அமைந்தாலும் அது சுத்தமா இருக்குதான்னு தான் முதல் விஷயமா அமையுது இதற்கு காரணம் சுத்தமா இருக்கக்கூடிய இல்லாம இருக்கும் பட்சத்தில் நம்ம பொழுது நம்முடைய சிந்தனைகள் சிதறாமல் ஒரே சிந்தனையுடன் இறை வழிபாட்டினை நம்ம செய்திட முடியும் அதே போல இதற்கு முன்பு பல காணொலிகளில் நாங்க சொல்லியிருப்பது போலவே பூஜை செய்யக்கூடிய இடத்துல அதிக அளவு சாமி படங்கள் இல்லாதவாறு பார்த்து கொள்ளுங்க ஒரே சாமி படம் இரண்டு மூன்று இருக்கும் பட்சத்தில் ஒன்றை மட்டும் தெரிவு செய்து வைத்துக்கொண்டு மற்ற சாமி படங்களை நீங்க பூஜை செய்யக்கூடிய இடத்தில் இருந்து எடுத்து விடலாம் அல்லது கண்ணாடி உடைந்த சாமி படம் சேதமடைந்த கிழிந்த சாமி படம் சிலைகளை நீங்கள் அப்புறப்படுத்தி விடலாம் புத்தாண்டு அன்று வெள்ளிக்கிழமையாகும் அதுவும் இது மார்கழி மாத வெள்ளிக்கிழமை என்பதனால் தாராளமாக தெய்வ வழிபாடுகளை நீங்கள் காலையில் இருந்தே தொடங்கிடலாம் அதிகாலையில் விளக்கேற்றி வழிபாட்டினை செய்ய தொடங்கிடலாம் இன்றைய தினம் செல்வம் தரக்கூடிய செல்வ கடவுளான மகாலட்சுமி தாயாருக்கு உரிய சிறப்பு வழிபாடுகளையும் நம்ம செய்திடலாம் லட்சுமிக்குரிய ஸ்தோத்திரங்களாக சொல்லப்படும் ஸ்ரீ சுக்தம் கனகதாரா ஸ்தோத்திரம் போன்ற மந்திரங்களை இன்றைய தினத்தில் நம்ம உச்சரிக்கலாம் அல்லது வீட்டில் ஒளி விட்டும் நம்ம கேட்டிடலாம் தொடர்ந்து இன்றைய தினம் ஆங்கில புத்தாண்டாக இருந்தாலும் கூட குபேரருக்குரிய எண் கட்ட கோலத்தினை நம்ம வரைந்து குபேர நாணய வழிபாட்டு முறைய இன்றைய தினத்தில் செய்திடலாம் தொடர்ந்து இன்று துளசி இலைகளால் மகாலட்சுமி தாயாருக்கு மந்திரம் சொல்லி நம்ம அர்ச்சனையும் செய்திடலாம் புத்தாண்டு தினத்தன்று வீட்டில் விளக்கேற்ற வேண்டிய ஒரு விசேஷ முறையும் இருக்கு அதனை அடுத்தடுத்து வரக்கூடிய காணொலியில் உங்களுடன் நாங்க பகிர்ந்து கொள்கிறோம் தொடர்ந்து இன்றைய தினம் வீட்டில் உள்ள சுமங்கலி பெண்ணுக்கு கணவன் நெற்றியில் குங்குமம் வைத்து விடுவது சிறப்பு அதேபோல வீட்டில் உள்ள பெரியவர்களிடம் தம்பதிகளாக ஆசிர்வாதம் பெற்றுக்கொள்வதும் குழந்தைகள் ஆசிர்வாதம் பெற்றுக்கொள்வதும் ரொம்பவே நல்லது இன்றைய தினம் வழிபாட்டிற்கு நிவேதனமாக பொங்கல் அல்லது கற்கண்டு வைத்திடலாம் அதேபோல தொடங்கக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நேர்மறை சிந்தனைகள் உதித்திட புதியதா ஒரு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் தைரியத்துடன் நல்ல விஷயங்களில் ஈடு பட வேண்டும் என ஒரு நேர்மறை சிந்தனையுடன் உறுதியை எடுத்து கொள்ளுங்க இதனை அமல்படுத்தவும் முயற்சி செய்யுங்க பல சவால்களை கடந்து கொண்டுதான் நம்முடைய தினசரி வாழ்க்கையை நம்ம கொண்டிருக்கோம் இப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு நல்ல பாசிட்டிவ் மைண்டுடன் தொடங்கக்கூடிய இந்த புதிய ஆண்டு உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு ஆண்டாக அமைய மீண்டும் ராஜ்சன்னல் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சரி நண்பர்களே இன்றைய காணொலியில் வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு அன்று முதல் நாளில் நம்ம வீடுகளில் செய்ய வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்களை இந்த காணொலியில் மிக எளிய முறையில் உங்களுடன் நாங்கள் பகிர்ந்து கொண்டோம் முடிந்தவரை இன்றைய நாளில் இனிப்பு வகைகளை மற்றவர்களுக்கு தானமாக கொடுத்திடுங்கள் ஆண்டு முழுவதும் உங்களுக்கு நல்ல செய்தி வரும் என்ற நம்பிக்கையும் இருக்கு இதே போல பல ஆன்மீக தொடர்பான காணொலிகளுக்கு சேனல சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் மேலும் பல பயனான ஆன்மீக தொடர்பான காணொலிகளுடன் வெகு விரைவில் உங்களை நாங்கள் மீண்டும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் கொடுத்து செல்வது நல்லது புதிய வேலை கிடைக்கும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் மூன்றாவதாக மிதுன ராசிக்காரர்கள் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும் குடும்பத்தாரிடையே விட்டுக்கொடுத்து கொடுத்து சென்றால் பெரிய பிரச்சனைகள் வருவதை முற்றிலும் தவிர்த்து விடலாம் சகோதர வகையில் அலைச்சல் உண்டு அனாவசிய செலவுகளை குறைக்க பாருங்கள்